மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாணவர் கண்மணியிலே வணக்கம். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 பாடப்பகுதியில் விரிவானம் அப்படிங்கிற பகுதியில் சொலவடைகள் அதாவது பொம்மலாட்டம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். சொலவடைகள்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம். இதான்ப்பா பொம்மலாட்டம். நாங்கள்லாம் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது கோயில் திருவிழாக்களினுடைய கடைசி நாளில் இரவு நேரங்களில் பொம்மலாட்ட கதைகள் எல்லாம் வந்து நடத்தி எங்களை மகிழ்ச்சியூட்டியிருப்பேன். நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது வீதிகளில் அமர்ந்து உட்கார்ந்து பொம்மலாட்ட கதையெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த பொம்மலாட்ட கதைகள் எல்லாம் சிறுக சிறுக அழிந்து இன்றைக்கு அது தென்படாமல் போய்விட்டது. இந்த கலைகளை எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இவர்களெல்லாம் கேட்டு பாருங்கள், பொம்மலாட்ட கதைகளை பற்றி நிறைய சொல்லுவார்கள். சரி, பாடத்திற்கு போவோம். பாருங்கள், கதை சொல்லி பொம்மலாட்ட கதையில் கதை சொல்லி சொல்கிறார் பாருங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேளை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க இருக்கிறோம், பார்க்க போகிறோம். இந்த பையன்தான் நம்ம கதாநாயகன். இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கலை. புண்ணுக்கு மருந்து போட முடியும், குடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட குடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அப்பா என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அப்பா அப்பா சொல்கிறார், அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒழுங்காய் பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. பையன் சொல்கிறான், படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கதை சொல்லி சொல்கிறாரு, விளைஞ்சாலும் வெள்ளாட்டுக்கு செம்ம பகைங்கிற மாதிரி இந்த பயகிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையாக அறிவுரை சொல்கிறாரு, ஆனால் பையன் கேட்கல. பையன் சொல்கிறான், போப்பா, பள்ளிக்கூடம் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கதை சொல்லி அப்பாவுக்கு கோபம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. அம்மா சொல்கிறாங்க, ராசா, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ. கதை சொல்லி சொல்கிறாரு, அடைமலை விட்டாலும் செடிமலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல் இருக்கேன்னு நினச்சி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவனுக்கு படிக்க பிடிக்கலை. நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம்ங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்கிறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டிருக்கு. பையன், எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரையா? அதுக்கு எறும்பு சொல்லுது, பார், போ போ, உனக்குத்தான் வேலை இல்லை. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு. பையன், தேனி, நீ என் கூட விளையாட வரியா? தேனி சொல்லுது, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம்பூச்சி படம் எடுக்குமா? உனக்குத்தான் வேலை இல்லை. 1000 களம் நெல்லுக்கு 1 அந்துப்பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்குது, போ போ. அதுக்கு பையன், உங்கள் கூட்டத்தில் 1000 தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் தான் எடுக்கலைன்னா என்ன, குறைஞ்சா போயிடும்? தேனி சொல்லுது, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணம் போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ளே நான் தேன் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பையன் கதை சொல்லி சொல்கிறாரு, தேனியும் போயிடுது. பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசலில் பொதிமாடு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. பையன், மாடே மாடே, சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரையா? மாடு சொல்லுது, என்னதே சும்மா இருக்கிறேனா? காவடிப்பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும். இப்போ உனக்குத்தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம்.
நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டையும் புளி மூட்டையும் எடுக்கலாம் சுமக்கணும். நான் வரல, நீ அதோ அந்த ஆமைகிட்ட போய் விளையாடு. பையன்: ஆமையே ஆமையே, நாலு வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கே இங்கேயும் ஓட்டமாம் என்கிற மாதிரி இங்கே வேகமாக போயிட்டுருக்க, என் கூட விளையாட வரையா? அதுக்கு ஆமை சொல்லுது: என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன், அவ்வப்போது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது நல்லதும்பாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆகணும். பையன் சொல்கிறான்: பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா, நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா? ஆமை சொல்லுது: அதிரடித்த உதிர விளையும், அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். நீ வேணும்னா அதோ அங்கே படுத்திருக்கிற முயல் கூட போய் விளையாடு. கதை சொல்லி சொல்கிறாரு. பையன் கொஞ்சம் தூரத்தில் படுத்திருக்கிற முயல்கிட்ட போகிறான். பையன்: முயலே முயலே, குத்துக்கல் என்ன குளிரா வெயிலுங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கியே, வா விளையாடலாம். முயல் சொல்லுது: அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினதுனால போன தடவை ஆமையிடம் தோற்று போயிட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும், அதனால் நான் வேகமாக ஓடணும். நீ வேணும்னா அதோ அங்கே இருக்கிற குட்டி செவுத்தில் போய் விளையாடு. கதை சொல்லி அந்த பையன் கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடச்சதுன்னு நினைச்ச அந்த குட்டிச்சுவர் மேலே ஏறி குதிச்சு 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 விளையாடுறான். அது ரொம்ப பழைய சுவர், மலையில வேற நல்ல ஊறி இருக்கு. இவன் ஏறி குதிச்சதும் பொல பொலன்னு இடிஞ்சு விழுது. அதில் இருந்த பூச்சி எறும்பு வண்டு எல்லாம் வெளியே வருது. எறும்பு ஒன்று சொல்லுது: அட பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளி இல்லாமல் இருக்கோம். உனக்குத்தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளையெல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே. கதை சொல்லி சொல்கிறார். எறும்பு பூச்சியெல்லாம் கோபத்தோடு அவன் கையில் ஏறி காலில் ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குதுக. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வழிபொறுக்க முடியாமல் கத்திக்கிட்டு ஓடுறான். அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டிலையும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்றான் பையன். அம்மா, ஊர் உலகத்தில் எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்யுதுக, எனக்கு இப்போத்தான் புத்தி வந்தது, என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமேல் நானும் சும்மா இருக்காமல் ஒழுக்கமாக பள்ளிக்கூடம் போய் படிக்கிறேன். கதை சொல்லி அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாம் புரிஞ்சு வைக்கிறான் புரிய வைக்கிறான். இத்தோட கதை முடியுது. இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. அன்பு மாணவர்களே, இந்த கதை பகுதியில் நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்க? நம்முடைய பணி படிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கதையை நீங்கள் இன்னொரு தடவை படிச்சுட்டு இந்த கதையை சுருக்கமாக எனக்கு எழுதி அனுப்புங்க. பாருங்கள், மதிப்பீட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா பாடப்பதிவு முன்னாடி சிறு கதையாக இந்த கதையை சுருக்கமாக எழுதி எனக்கு அனுப்புங்க. ரொம்ப நன்றி.